இறைவன் மிகப்பெரியவன். எத்தனையோ அருட்கொடைகளை ஒவ்வொரு இடத்துலையும் இறைவன் நமக்கு தந்துட்டே இருக்கான். குறிப்பாக கடல், இந்த கடல் தரக்கூடிய பரவசம், இந்த கடல் வந்து நுரைகள் கால் நினைக்க நினைக்க ஏற்படக்கூடிய பரவசம் நம்மளால எப்போதுமே மறக்க முடியாது. இல்ல, காயல்பட்டினத்தினுடைய கடற்கரை வீதிகளில் நடந்துட்டு இருக்கேன். கடலை எப்ப பார்த்தாலும் இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய உடனடியான துவா, இந்த கடல் என்கிற அத்தாட்சி காலம் காலமாக யுக யுகமாக அலைகளோடு இந்த கரையோடு பேசி கொண்டிருக்கு. இறைவன் இயக்கத்திலேயே இந்த கடலை வச்சிருக்கான். பெரிய அத்தாட்சி கடல், கால வெள்ளம் தேங்கி நிற்கும் நீல பள்ளம், செரிக்க முடியாத வரலாறுகளை தின்று செரித்து நின்று சிரிக்கும் நிஜம் அப்படின்னு கடல் குறித்து படித்த ஞாபகம் இருக்கு. இந்த கடற்கரை இந்த கழிவுகளோட இப்படி இருக்கு அப்படிங்கிறது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த கழிவுகள், அந்த கழிவுகள் ஒன்றும் இங்க ஒதுங்கிய பிளாஸ்டிக் கழிவோ மக்கள் வந்து போட்டு போன கழிவோ இல்லை, முழுக்க செத்து கிடக்கிற மீன்களின் கழிவு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸின் தாக்கம்னு பேசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இறைவன் இந்த கடலை எவ்வளோ பெரிய அத்தாட்சியாக நமக்கு படைச்சு கொடுத்தான். ஆனால் நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம், நமக்கான தேவைகள் அப்படிங்கிற விஷயத்தை பூர்த்தி செய்யறதுக்காக அந்த விஷத்தை கொண்டு வந்து கழிவை கொண்டு வந்து கடல்லையே கலக்கும். ஒரு கழிவை ப்ராப்பராக அப்புறப்படுத்த முடியாத மனித கூட்டம் கடலையும் கடல் சார்ந்த இடங்களையும் கழிவு தொட்டிகளாக பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்களை பல இடங்கள்ல பாக்குறோம். அதனுடைய விபரீதம் இப்ப நமக்கு தெரியாது. இறைவன் பாதுகாக்கணும், இறைவன் பாதுகாக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளாவது இவற்றிலெல்லாம் அவர்னஸோட இருந்து இந்த கடலையும் இறைவன் தந்த இந்த வளங்களையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக வரணும் அப்படிங்கறதான் இந்த பொழுதுல இங்கிருந்து கேட்கக்கூடிய துவா. வல்ல ரஹ்மான் இந்த பாதுகாப்பை, அதற்கான ஏற்பாடுகளை, அதற்கான சூழல்களை நமக்கு உருவாக்கி தருவானாக. ஆமீன். கடற்கரை ரொம்ப வருத்தத்தோடு இவற்றை பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இந்த கடற்கரையில் எப்பயுமே கடற்கரைக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த கடற்கரையில் செத்து கிடக்கிற இந்த மீன் இனங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய மீன் இங்கே செத்து கிடக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே பார்க்கலாம் இந்த வெரைட்டி ஆஃப் மீன் வந்து கடற்கரை, இந்த கடற்கரை முழுதும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த மீன்கள் இங்கே செத்து கிடக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு ஒரு கடற்கரை இப்படி இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கான காரணம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியினுடைய கழிவு அப்படின்னு சொல்றாங்க. யாழ்லா ரொம்ப வேதனையா இருக்கு. கடற்கரை வந்து பிளாஸ்டிக் இல்லாத தூய்மையான கடற்கரைகளாக இருக்கணும்னு சொல்லி நம்மளாம் பேசுறோம். ஆனால் இந்த கடற்கரையில பிளாஸ்டிக் இருக்கான்னு தெரியல. ஆனால் இவ்வளவு கிடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு.